ಟೀಚರ್ ಬಿ ಎಸ್ 3 ಮಾಡಲ್ ಇದೆ. ಲೇಟೆಸ್ಟ್ ವಂಡಿ ತರಮಾರಿಗಿದಲ ಇದೇ ಮೇಲೆ ನಮ್ಮಲ್ಲೋಡಿಯ ಪಾಂಡ್ರಿ ಗೋಚರ್ ಓನ್ ಟಿ ಸಿ ನಾಣ ಏಲಿಯನ್ ಮುಂಜಿ போட்டு கொடுத்துருக்கோம். ಅದಕ್ಕೆ ಫ್ರೆಂಡ್ ಮಲ್ಟಿ ಆಕ್ಸಲ್ ಮರ பண்ணி கொடுத்துருக்கோம். ಮೇರಿ ಫ್ರೆಂಡ್ಲ ಬಂಬರ್ போட்டு கொடுத்துருக்கு. நாலு ஹெட்லைட் போட்டு கொடுத்துருக்கு. ஃப்ரெண்டு வந்து ஹைட்ராலிக் டைப் போட்டு கொடுத்துருக்கு கிரில். அதேமாதிரி முன்னாடி வந்து பார்க்கிங் லைட்டு தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வெளியில் இந்த டோர் பார்த்துட்டீங்கன்னா சட்லஜ் டோர் சொல்லுவோம் அது பேர். இந்த மாடல் டோர் எப்படின்னா வெளில ஓப்பன் பண்ணி திறக்கிறோம், வெளில திறக்கிற மாதிரி வரும். வால்வ டோர்னா உள்ளே போகும், சட்லஜ் டோர்னால் வெளியே திறக்கும். அது அப்படியே திறந்து காமிங்க, அப்படியே வெளியில் எழுங்க. இது வந்து ஏர் டோர் டைப்பில் வர்றது. இன்னும் ஏர் டோர் செட் பண்ணலாம், ஊரில் போய் செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெளியே வரும். இது தான் வந்து சட்லஜ் டோர்னு சொல்லுவோம். இந்த மாடல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் பண்ணி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிருக்கு இந்த மாடலில். இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்ட் ஒர்க் தான், முழுக்க முழுக்க எல்லாமே ஆர்ட்டு தான் இதில் உள்ளது எல்லாமே. இதேமாதிரி சைடில் ஏணி கொடுத்துருக்கு அந்த வண்டிக்கு, கேரியர் ஃபுல் சைஸ் கொடுத்துருக்கு. ரியர் ஜாகுவார் மாடல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிராஸ் ப்ரைம் இது வந்து இது ஒரு ட்ரெண்ட். இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நாலு வீலுக்கு போட்டு அதே மாதிரி பால் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. ரியர் எஸ்எஸ் பம்பர் பண்ணி கொடுத்துருக்கு சேஃப்டிக்கு. பேர் ஜாக்வாரில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்வைசர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு மாடலு நம்மளுடைய பாண்டியன்கோச்சியுடைய ஓன் டிசைன். இது இதுமாதிரி இதுவும் ஃபுல்லாகவே பிக்சர் ஃபுல்லாக பேக் ரியர் ஃபுல்லாகவே அந்த சிங்கத்தை போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு டேஞ்சர் சிங்கம் போல் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்தியூர் போகுது. அந்தியூர் சரவணன் சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் அவர். அவருக்கு அவருடைய ஓன் வண்டி இது. அதே மாதிரி உள்ளையும் பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டு ஹைட்ராலிக் யூல் பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃபிங்கர் டச் போதும், செமையாக திறந்து மூடும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த லைட்லேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அதுலேயும் இண்டிகேட்டர் வரும். இண்டிகேட்டர் ஏரியும் போல் அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் ஏரியும் பார்த்தீங்க. இந்த ஒயிட் ஆஃப் ஆகி ஆரஞ்சு கலர் ஏரியும். லெஃப்ட்டு லெஃப்ட்டு முடிச்சு ரைட்டு போடுங்க. ஓகே. கசமசனில் எதுவும் அந்த நியான் லைட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, பட் சிம்பிளாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. வேறு லெவலில் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம பஸ்ஸில் மாதிரி இருக்கும். அதில் உள்ள படிக்கட்டு எல்லாமே நல்லா ஏறுறதுக்கு வசதியாக கைப்பிடி எல்லாமே இருக்குது. பிடிச்சி ஏறுறதுக்கு வயசானவங்களாம் ரொம்ப ஈஸியாக ஏறிக்கலாம். அதே மாதிரி டிரைவர் பார்த்தீங்கன்னா பெரிய பர்த் பண்ணி கொடுத்துருக்கு, பெரிய லார்ஜ் பர்த் இருக்கு இதில். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஈச்சருக்கு ஸ்மார்ட் கியர் ஆல்டர் பண்ணிகிட்ருக்கோம். மீட்ரு போலே உங்களுக்கு இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மீட்ரு வந்துடுறதுல. அதேமாதிரி சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே அதிலே இருக்கு. உள்ள லைட்டை போடுங்க. இதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நம்ம டீசல் ஃபில்டர் பார்க்குறதுக்குன்னு தனியாக மூடி போட்டு கொடுத்துருக்கோம். டீசல் ஃபில்டர் இது வழியாக பார்த்துக்கலாம், லிஃப்ட் பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 21 சீட்டு போட்டு கொடுத்துருக்கேன். இந்த வண்டி தான் அந்த கிளாத் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமு. நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது இந்த டிசைனு. அதேமாதிரி டாப் ஆப்பல்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கோம்.
உள்ள எல்இடி லைட் வந்து ரன்னிங் ஆகுது. கம்ப்ளீட்டாக வண்டி ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது செட்டு இதெல்லாம் ஊரில் போய் மாட்டுறாங்க, அதனால் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நிறையா அதுக்குண்டான கிளாம்ப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன், வயரிங்கு அது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் ஊரில் போய் ஆம்பு ஃபரு என்னென்னு நிறையா சொன்னார், எல்லாம் மாட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. மாட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, அது வந்தோடனே அதையும் அப்லோட் பண்ணுறேன் நான். அதே மாதிரி ரியர் பானட்டு கியர் பாக்ஸ் பார்க்குறதுக்காக இந்த நாலு போல்ட்டை கலந்தீங்கன்னா போதும், இந்த பானட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கியர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வாழாதுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கோம், கோல்டன் ஸ்க்ரீனு. இதில் ஒரு பெரிய பாக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காரு, அதில் முன்னாடி ஆனத்தாந்தம்லாம் மாட்டி வச்சிருக்காரு. அதில்